வணக்கம், இது கேள்விக்களம். தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் பரப்புரை வேகம் எடுத்திருக்கிறது. இன்றோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. இன்னமும் 2 வார காலத்தில் தமிழ்நாடு தன்னுடைய தீர்ப்பை, அடுத்த 5 ஆண்டுகளுக்கான மக்கள் தீர்ப்பை எழுத இருக்கிறது. இந்த தேர்தலில் பல்வேறு முழக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன, பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளாகி இருக்கின்றன. மக்களுக்கான இலவசங்கள் என்று சொல்லக்கூடிய அம்சங்கள், மானியங்கள், விலை குறைப்பு என பல அம்சங்கள் இருந்தாலும் பொதுவான சில கருத்துக்களும் பேசப்படுகின்றன. ஒன்று, மாநில நலன், மாநில உரிமை சார்ந்த விவகாரத்தில் தமிழக அரசு எவ்வாறு நடந்து கொண்டது. குறிப்பாக நீட் என்பது பற்றி 2 தரப்பும் பேசுகிறது. முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அது பற்றி பேசுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு முக ஸ்டாலின் அவர்களும் அது பற்றி பேசுகிறார். இப்போது திரு கமல்ஹாசன் சீட் என்கிற ஒரு தேர்வை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார். மாநில அளவிலான ஒன்று நீட்டை ஒழித்துவிட்டு மாநில அளவிலான நுழைவுத் தேர்வுக்கு தனி சட்டத்தை கொண்டு வந்து இயற்றுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இடஒதுக்கீடு உரிமை பறிபோகப் போகிறது. 50% மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு சட்ட ரீதியான ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிப்பதற்கு, இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு சமூக நீதி சார்ந்த அரசு தேவை என்கிற ஒரு கோணம் முன்வைக்கப்படுகிறது. எம்டிஎஸ் எம்டி என்கிற மருத்துவ நுழைவுத் தேர்வு சேர்க்கையில் அகில இந்திய தொகுப்பில் இன்னமும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான ஒதுக்கீடு தரப்படுவதில்லை. அது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வந்தும் இந்த ஆண்டும் நிறைவேறுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுபோன்ற கல்வி சார்ந்த, சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகள் இந்த தேர்தலில் எந்த வகையில் எதிரொலிக்கும், அவை வாக்காளர்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக அவை இருக்குமா, அது யாரை பாதிக்கும், யாருக்கு பலம் சேர்க்கும் என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு அமுதரசன், அஇஅதிமுகவினுடைய ஆதரவாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன், இவர்களோடு பத்திரிகையாளர் பேர் முகமது இணையிருக்கிறார். நான் திரு ரவிக்குமார் அவர்களிருந்து கேட்கணும். திரு ரவிக்குமார், இந்த தேர்தலில் சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜாதி ரீதியான அணிதிரட்டல் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஜாதியை இன்னொரு ஜாதிக்கு எதிராக திரட்டுவது, அல்லது ஒரு ஜாதியின் வாக்குகளை அப்படியே பெறுவதற்கான முயற்சிகள், ஜாதிய பெருமிதத்துக்கான பேச்சுக்கள் அப்படின்றது ஒரு பக்கத்தில் நடக்குது. அது எந்த அளவுக்கு கை கூடும், வெற்றிகரமாக அமையும் அப்படின்றது தேர்தல் முடிவுதான் சொல்லணும். ஆனால் பொதுவான சமூக நீதி பிரச்சனைகள், நீட் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது, இப்போதும் சட்டமன்ற தேர்தலில் பேசு பொருளாக இருக்குது. இது போன்ற பிரச்சனைகள் தேர்தல் களத்தில் எதிரொலிக்கிறத எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதற்கு முக்கியமான காரணம் மத்திய அரசினுடைய நடவடிக்கைகள் தான். இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை பேசாமல் எந்த கட்சியும் இருக்க முடியாது என்கிற ஒரு சூழலை, ஒரு நெருக்கடியை மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு அவன் கொண்டு வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கை என்ன சொன்னாங்கன்னா, அது குறிப்பாக உயர்கல்வியில் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50 விழுக்காடாக உயர்த்துவது. இப்போ தேசிய சராசரி 26 விழுக்காடாக தான் இருக்கு, அதை 50 உயர்த்துவது, அது 2050 ஒரு இலக்கு வச்சிருந்தாங்க. இப்படி பல்வேறு சீர்திருத்தங்களை, அதே போல அந்த உயர்கல்வியை வந்து தரத்தை உயர்த்துவது, பல்கலைக்கழகங்களில் வந்து எப்படி எல்லாம் சீரமைக்கிறது, இப்படி எல்லாம் பலதும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம நிதிநிலை அறிக்கையில 6% ஜிடிபி, அதாவது உள்நாட்டு மொத்த உற்பத்தியில 6% கல்விக்கு ஒதுக்குறதுங்கிறத ஒரு இலக்கை வந்து தேசிய கல்விக் கொள்கையில சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கல்விக்கான பட்ஜெட் வந்து குறைக்கப்பட்டு விட்டது. இதுல வந்து அவங்க சொல்ற அந்த தேசிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கிற எதையும் செய்வதற்கான அடிப்படையை அவங்க வந்து எடுக்கலை. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது என்னன்னா, உயர்கல்வியிலிருந்து பெரும்பாலானவரை வெளியேற்றுவது, அதை விரட்டி அடிப்பது, இதுதான் அவங்களுடைய உள்ளார திட்டமா இருக்கு. இதுதான் நாங்க வந்து இந்த
இதை வந்து நாங்கள் ஒரு சனாதன கல்விக் கொள்கைன்னு நாங்கள் தொடர்ந்து சொல்றதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா மனு வந்து எல்லாருக்கும் படிக்கணும்னு சொல்லலை. இவங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இந்த உரிமைகள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மனு நீதியை அடிப்படையாக கொண்டு இந்த ஆட்சியை நடத்த இவங்க முற்படுற காரணத்தினால பெரும்பாலோர எப்படி கல்விகளிலிருந்து அவர்கள் விலக்கி வச்சிருந்தாங்களோ 400-500 வருஷத்துக்கு முன்னால, அதே மாதிரி பெரும்பாலானவர்களை கல்வியிலிருந்து விரட்டி அடிப்பதற்கான ஒரு திட்டத்தை அவங்க வகுக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு உயர்கல்வியில நர்சிங் படிப்பா இருந்தாலும் சரி, பிஏ பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நுழைவு தேர்வு அப்படின்னு கொண்டு வராங்க. இதை முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போறாங்க. இது கல்விங்கிறது ஏற்கனவே பொதுப்பட்டியலுக்கு எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு போகப்பட்டது. ஆனால் அதை நாங்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு, அது மாநில பட்டியலுக்கு திரும்பவும் கொண்டு வரணும்னு சொல்லி. அப்படி நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற எல்லா உரிமைகளையும் இன்னும் சொல்லப்போனா ஆரம்ப கல்வியை கூட மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போகிறது மட்டுமல்லாமல் அந்த பெரும்பாலான மக்களை கல்வியிலிருந்து விலக்குவது, அதுவும் குறிப்பாக ஃபார்மல் எஜுகேஷன்லேருந்து விலக்குறது. அவங்களாம் இன்ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ளார கொண்டு வேணா நீங்கள் வந்துங்க, நீங்கள் வந்து தொலைதூர கல்வியில் படிச்சிங்க, இந்த மாதிரி அறிவொளி இயக்க மாதிரி நடத்துனாங்க பாருங்க, அது மாதிரி போய் படிச்சிங்க, நீங்கள் வந்து ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ளார நீங்கள் இருக்க முடியாது என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்குகிறார்கள். இது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடாக இருக்கும். ஏன்னா அவங்க 2050 எட்ட போறதா சொன்ன இலக்கை நம்ம ஏற்கனவே வந்து கடந்துட்டோம். அந்த 50 விழுக்காடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை உயர்கல்வியில கடந்த ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை காலை பிடிச்சி பின்னால 300 வருஷத்துக்கு பின்னால இழுக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு சரி, அவங்களுடைய முன்முயற்சியால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற கமல்ஹாசன் போன்றவருடைய அணியாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இந்த கல்வியை பத்தி பேச வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கும் கூட இருக்குதுன்னா வேற வழியே இல்லை. ஏன்னா இது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியுது, இந்த ஆட்சி பாஜக ஆட்சி பெரும்பாலான மக்களை கல்வியிலிருந்து விரட்டி அடிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக தான் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பா உயர்கல்விக்கு ஏழை எளிய மக்கள், பட்டியலின பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயர்கல்விக்கு போகவே கூடாது என்கிற அளவுக்கான தடைகளை அவர்கள் விதிக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு நாம இதை வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் எல்லா கட்சியும் சேர்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது நம்முடைய முதன்மை பிரச்சனைகள் ஒன்றாக இன்னைக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரு நாராயண், மத்திய அரசினுடைய கொள்கைகள் அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து கல்வியை, உயர்கல்வியை பறிப்பதற்கு ஏதுவானதாக மாறியிருக்கு, அது தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிடும்ன்ற ஒரு அபாயம் இருக்கிறதுனால அதை வந்து தேர்தல் அறிக்கையில் கட்சிகள் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கின்றது. திரு ரவிக்குமார் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. ரவிக்குமார் அவர்களும் அவரை சார்ந்த அவரும் திமுக தான், நீங்கள் பிசிகா போடுறீங்க, திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்களும் திமுகவும் தொடர்ந்து சொல்லிக்கொள்கிற விஷயம் இதுதான். ஆனால் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்றது சொல்லவே மாட்டாங்க. 1976 பொதுப்பட்டிகளுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 76 எத்தனை வருஷம் உங்கள் கட்சி இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, அப்புறம் ரவிக்குமார் சொல்லணும்ல, ஏன் செய்யலைன்றதை முதல்ல சொல்லிட்டுல, அதுக்கப்புறமா இப்போது இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லணும். இதுதான் விஷயம். அப்போது நாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், ஆனால் எதிர்கட்சியாக ஆனால் நாங்கள் எதை வேண்டுமானாலும் கோரிக்கையாகவோ அல்லது போராட்டங்களாகவோ செய்வோம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய வாதமாக இருக்கிறது. அதை தாண்டி இதில் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தவிர வந்து இதில் தேசிய கல்விக் கொள்கையில் உயர்கல்வி குறித்தெல்லாம் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ரவிக்குமார் இஸ் அ வெரி லேர்னட் பர்சன் அண்ட் டெஃபினட்டாக அவர் எல்லாமே படிச்சிருப்பாரு. நான் அதெல்லாம் அவரை வந்து நான் ஒன்றும் இதுவாக சொல்லலை. ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான சில புனை கதைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார். மனு பற்றியும் மனு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவர் சொன்ன விஷயம்தான், பென்குயின் பப்ளிகேஷன்ஸினுடைய அந்த புத்தகம், அதைத்தான் நாங்கள் வந்து எரித்தோம்னு இதே ரவிக்குமார் அவர்கள் என்ன சொன்னார். அப்போ அதை எழுதினது சார் வில்லியம் ஜோன்ஸ், அவருடைய அதுதான், அவர் தான் அந்த மனு நூல் அப்படின்றத எழுதினதே ஒரு ஆங்கிலேயர். அதனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்கள் சொன்னது தவறுன்னு தான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் இவர் ஏதோ 400-500 வருஷன்றதெல்லாம் வந்து அவர் பேசுவது சனாதனம் என்று சொல்வது எல்லாமே தவறு. சனாதனம் என்பது இந்து மதத்தை குறிக்கும் சொல். அதனால் நீங்கள் சனாதனத்தை பற்றி பேசினா வழக்கம் போல சொல்கிறேன், உங்களுடைய நீங்கள் சார்ந்த உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்து மதத்தை அவமானப்படுத்தும் விதத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு முறை சனாதனத்தை ஒழிப்போம் சொல்வது எல்லாமே இந்து மதத்தை ஒழிப்போம் என்று நீங்கள் சொல்வது தான் சரியான வார்த்தை. அதனால் ஆங்கிலேயர்கள் எழுதிய புத்தகத்தை, அதே மாதிரி வெண்டி டோனிகர்
இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நிறைய உங்களுடைய ஆட்சி இருக்கும்போதே தடை பண்ண ஒரு அதை வச்சுக்கிட்டு இப்போ பேசுவது என்பது தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு யாருமே தகுதி வாய்ந்தவர்கள் அல்லது தங்களுடைய தகுதிகளை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் படிக்கக்கூடாது கல்வி கற்கக்கூடாது என்கின்ற உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு தான் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்றது என்னுடைய பார்வை. திரு ரவிக்குமார். இல்லை, திரு நாராயண் அவர்கள் வந்து மனு தர்மத்தை பற்றி சொல்கிறதுக்கு தனியான ஒரு விவாதத்தை வச்சுக்கலாம், அது ஏற்கனவே நாங்கள் கூட அதில் பங்கேற்றிருக்கோம். ஆனால் குறிப்பாக நான் தேசிய கல்விக் கொள்கையில் இன்றைக்கு அதில் ஒரு இலக்கை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், 50 விழுக்காடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 2050 எட்டுவதற்கு இதை செய்ய போகிறோம், இது கட்டமைப்புகளை அதிகப்படுத்த போகிறோம், பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த போகிறோம், அதே மாதிரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த போகிறோம், இதற்கான நிதி ஒதுக்கீட்டை 6 விழுக்காடு ஜிடிபி கொண்டு வர போகிறோம், இது எல்லாமே தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் என்ன ஆயிருக்கு, போன பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டில் கல்விக்கான ஒதுக்கீடு வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து நாங்கள் புள்ளி விவரத்தோட பாராளுமன்றத்திலையும் எடுத்து சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து 6 விழுக்காடுன்னு சொன்னீங்க, ஆனால் 3 விழுக்காடு கூட ஒதுக்கப்படல, போன ஆண்டை விட குறைச்சிட்டீங்க, எப்படி வந்து நீங்கள் இந்த இலக்கை எட்ட போறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அதுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு பிஏபிஎஸ்சிக்கு வந்து நீட் போல வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, நர்சிங் படிப்புக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு, அனைத்து உயர்கல்விக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அப்போ எதுக்கு பிளஸ் டூங்கிற ஒரு படிப்பு, அதுக்கு எதுக்கு வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாமு, இதுக்கு எதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மட்டும் வச்சு போகலாமே, ஃபைனல் எக்ஸாமே வைக்க தேவையில்லையே, இந்த மாதிரியான இந்த ஃபில்டர் பாயிண்ட் வைக்கிறதே வந்து இந்த நீட்டுங்கிறதுலே எவ்வளவு பெரிய மோசடி நடக்குதுங்கிறத எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா ஊடகங்கள்லையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த நீட் பயிற்சி தேர்வுகளில் எப்படி வந்து வட மாநிலங்களில் பிட்டடிக்க விடுறாங்க, அது உங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் ஆளுகிற மாநிலங்களில் எப்படியெல்லாம் நடக்குது, இங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுப்பதற்கான ஒரு திட்டமிட்ட சதி என்றே நான் குற்றம் காட்டுகிறேன். இதில் வந்து இது ஏன்னா நீங்கள் சொன்ன ப்ராமிஸ் பண்ண எதையும் செய்யாமல் இங்கே உயர்கல்விக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை ஏற்கனவே 50 விழுக்காட்டை சர்பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு எந்த ஒரு முன்முயற்சியும் இல்லாமல் இருக்கிற 2 கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க ஆண்டுக்கு, ஆனால் ஆண்டுக்கு 1 கோடி பேரை வந்து வேலையிலேருந்து இன்றைக்கி நீக்குன்னு தான் நடந்திருக்குது. அதுக்கு கொரோனாவை நீங்கள் பழி போடலாம், ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இன்றைக்கி ரேஷியோ வந்து இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கி இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அப்படியான ஒரு சூழலில் உயர்கல்விக்கே வந்து போக விடாமல் அவங்களை தடுக்கிறது எந்த அளவுக்கு நியாயம், பிஏபிஎஸ்சிக்கே நீட் போல ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வருவோம் அப்படிங்கிற, நாங்கள் மருத்துவக் கல்விக்கே நீட் போன்ற நுழைவுத் தேர்வு தேவைன்றோம், அன்றைக்கே வந்து உச்ச நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்றம் தான் இது மாதிரியான முதல்ல வேணான்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் திருப்பி அதை ரிவ்யூ எடுத்து அதை போட்டு இன்னைக்கு நீட்டுன்னு போட்டு எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த நீட்டு என்கிற கொடுமையினால. இன்றைக்கி அதனால தான் கட்சிகள் சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட்டை வந்து ரத்து செய்வோம் என்று சொல்கிறார்கள். அப்படியான ஒரு நிலையில் பிஏபிஎஸ்சிக்கும் நாங்கள் வந்து நீட் கொண்டு வருவோம் என்று இன்றைக்கு மத்திய அரசு சொல்கிறது என்றால் அப்போ உயர்கல்வியை நீங்கள் எப்படி விரிவுபடுத்த போறீங்க, உயர்கல்வியை விரிவுபடுத்துவதற்கான திட்டமாக இது, அதுதான் நான் கேட்கிறேன். அதாவது ரவிக்குமார் அவர்கள் அந்த என்ட்ரன்ஸ் பற்றி சொல்கிறாரு, என்ட்ரன்ஸ் பொறுத்தவரையிலும் இப்போ சமீப காலமாக தான் வந்து என்ட்ரன்ஸ் இல்லாத ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு திரு ரவிக்குமார் அவர்களுக்கே தெரியும். அப்போ அதுக்கு முன்னால் வரையிலும் திமுக துரோகம் செய்தது, அவங்க கட்சி வந்து துரோகம் செஞ்சிச்சா, 1967 ஒரு குளத்தில் 11 பெண்கள் மாணவிகள் 9வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் விழுந்து இறந்திருக்கின்றன, எதுக்குன்னா தேர்வு பயத்தினால அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் என்ன சொல்ல, அதனால் நம்ம வந்து தேர்வுகளே ரத்து பண்ணிட்டோமா? நான் உங்களுக்கு அத்தனை நான் இன்றைக்கி இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன் மாலை முரசனுடைய பழைய செய்திகளில். அப்போது 1000கணக்கான மாணவ மாணவிகள் வந்து இப்போ 10வது வகுப்போ 11வது வகுப்போ 12வது வகுப்புலையோ தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாக்க நீங்கள் ஏன் அப்போல்லாம் வந்து தேர்வே இனிமேல் இருக்கக்கூடாது இந்த நாட்டில் அப்படின்னு ஏன் சொல்லலை? ஆனால் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த 7.5 விழுக்காடு ஒதுக்கீடுனால கிட்டத்தட்ட 433 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நீட்டுனால தான் மேலே வந்திருக்கிறாங்க, நீங்கள் மருத்துவ படிப்புக்கு போயிருக்க முடியுது. ஆனால் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை எம்பிபிஎஸ் சேர்க்கை நடத்திட்டு இருந்தாலே அதற்கு ஒரு நிமிஷம் சார், ஏன் அதற்கு நீட் பேஸ பண்ணி அட்மிஷனுக்கு பதிலாக
ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் அட்மிஷன் தொடரும்னு பழையபடியே இருந்திருந்தாலும் இந்த 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரப்படும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தா அது பயனடைவாங்க. நீங்க இந்த 7.5% நீட்டுக்கும் தொடர்பு இல்ல. நான் அந்த வழிக்கு வரேன். இதுக்கு முன்னால ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நீட்டுக்கும் தொடர்பு இல்ல? இதுக்கு முன்னால திமுக ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதுல 7.5% ஒதுக்கீடுன்னு கொடுக்கல? சரி, திமுக கரெக்டே திரு அமுதரசன், நுழைவுத் தேர்வு பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்தாலும் சரி, நீட் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்தாலும் சரி, பிஏ பிகாம் மாதிரியான படிப்புகளுக்கு வந்தாலும் சரி, அதெல்லாமே வந்து தேர்வுகளை கண்டு அஞ்சக்கூடாது, தகுதிப்படுத்திக்கிறதுக்கு தயாராகணும். கடந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? இதுதான் திரு நாராயணன் அவர்கள் முன்வைக்கிற ஒரு கருத்து. இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இன்னைக்கு நரேந்திர தாமோதராஸ் மோடி அவருடைய ஆட்சியிலெல்லாம் முன்பாக திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுதே கொண்டு வந்தாங்க. அப்பொழுதும் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல எதிர்ப்பு கிளம்பியது, மிக வலிமையாக எதிர்த்ததின் விளைவாக அன்றைக்கு அதே புதிய கல்விக் கொள்கை பின்வாங்கப்பட்டது. அந்த சமயத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சென்டினல் தீவுக்கு போகக்கூடிய வாஜ்பாய் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. என்னன்னா, என்றைக்கு பாரதிய ஜனதா மிக பெரும்பான்மையாக இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கிறதோ அன்றைக்கு இன்னைக்கு நம்ம வித்ட்ரா வாங்கின இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது வந்து அன்றைக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. செய்தித்தாள்கள்ல இருக்குது, நீங்க ப்ரூஃப் எல்லாம் அப்புறம் எடுத்து பாத்துக்கோங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்து ஒரே வாரத்துல, ஆட்சி பொறுப்பேற்று ஒரே வாரத்துல புதிய கல்விக் கொள்கையை வேக வேகமாக நடைமுறைப்படுத்தியது இங்க இருக்கக்கூடிய மோடி அரசு. அதனுடைய தொடர்ச்சியாக ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் இருந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தொடர்ந்து 2017 அவங்க நீட்டு கொண்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு தமிழகத்துல கிட்டத்தட்ட 13 மாணவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து நீதிமன்றங்களும் பல கேள்விகள் எழுப்பியிருக்குது, சமூக நீதியின்பால் அக்கறை இருக்கக்கூடிய அமைப்புகளும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. தகுதி திறமை அப்படிங்கிறது எது அப்படின்னா, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து பின்தங்கி இருக்கிறவங்கள முன்னாடி கொண்டு வர்றது தான் தகுதி திறமையா இருக்க முடியுமே தவிர, இந்த நீட்டுனால நுழைவுத் தேர்வு இல்லாத ஒரு சூழல்ல பல மாணவர்கள் முன்னேறி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நீட்டு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பல முகத்திரைகள்லாம் போட்டு அவர்களை பின்னாடி இழுப்பது அப்படிங்கிறது வந்து தகுதி திறமையோ சமூக நீதியோ கிடையாது. நீங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, இன்னைக்கு திமுக வந்து துரோகம் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 22 ஆண்டுகாலம் தொடர்ந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு இருந்த அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை தொடர்ந்து 22 ஆண்டுகள் போராடி இந்த மண்ணில் அந்த நுழைவுத் தேர்வை முறையை ரத்து செய்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த அனந்தகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் பெற்றோர் மாணவர்கள் எல்லாம் கருத்து கேட்க வச்சு 3/9/2006 அன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேற்றி கல்விங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அது வந்து குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை அனுப்பி ஒப்புதல் பெற்று அதன் பிறகு அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, தலைவர் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சி. அதன் பிறகுதான் இங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு இருந்த அந்த தடை உடைபட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடு ஒப்பிடும் பொழுது அதிகமான பொறியியல் மாணவர்கள் படித்த ஒரு மாநிலமாக இருக்குது. உலகம் முழுவதும் ஒயிட் ஸ்காலர் ஜாப் செய்யக்கூடிய பொறியாளர்கள் அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில இருந்து போனவங்களாக இருக்கிறாங்க. நானே ஒரு ஹெச்ஆரா இருந்ததுனால வட மாநிலத்துல ஒரு வட மாநிலங்களுக்கு போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகும் பொழுது ஒரு பெண் எங்களுக்கு தேவைப்பட்டாங்க பொறியியல் துறையில, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல. நாங்கள் வட மாநிலங்களில் போய் எங்களுக்கு பெண் படித்தவர்களே கிடையாது உயர்கல்வியில். மீண்டும் நாங்கள் தமிழகத்துக்கு வந்து தான் அந்த போஸ்டிங்கை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அந்த அளவிற்கு நீங்கள் இந்தியாவில் ஒப்பிடும் பொழுது அதிகமாக உயர்கல்வி படித்தவர்களாக இருக்கட்டும், இல்லை பொறியியல் துறையாக இருக்கட்டும், உயர்கல்வி படித்த அனைத்துலையுமே வந்து தமிழ்நாடு முந்திய மாநிலமாக இருக்குது. இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாடை பொறுத்தவரை அதிகமான உயர்கல்வி சதவீதம் அதிகமாக இருக்குது, படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நீங்கள் இதனால் வளர்ச்சி அதிகமாக இருந்துட்டு இருக்குது, நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தங்களை செயல்படுத்துவதற்கு அவர்களுடைய கொள்கை முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த புரிதலும் கல்வி தெளிவும் இதோடு கூடிய அரசியல் புரிதலும் அதிகமாக இருக்கிறதுனால இதை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருப்பது இவர்களுடைய நீட்டுங்கிற தகுதி திறமைங்கிற லேபிள் ஓட்டுன இந்த நீட்டுங்கிற தேர்வும். இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சி வந்தால் இந்த ஆட்சியினுடைய நிறம் மாறும்னு சொல்லக்கூடிய கமலஹாசன் அவர்கள் கொண்டு வராருல சீட்டை இன்னைக்கு புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இது எல்லாமே இவர்களினுடைய லேபிள் குத்தப்பட்ட பல்வேறு ப்ராடக்ட் தானே தவிர மேனுஃபேக்சரிங் இந்த சேம் பிளேஸ் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டு. இதனுடைய தன்மை அதிகமாக இருக்கும், மக்களுக்கு அது நன்றாகவே தெரியும்.
நீங்கள் 2006 ஆண்டு தமிழ்நாடு ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் ஆக்டை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். திரு பீர் முகமதை கேட்கணும். சமூக நிதி சார்ந்த உரையாடல்கள், இடஒதுக்கீடு, நீட், இப்போ பிஎஸ்சி நர்சிங்க்கும் நீட் வரும், அல்லது இளங்கலை படிப்புகளுக்கும் நீட் வரும் அப்படின்ற பேச்சுக்கள், புதிய கல்விக் கொள்கை, 5வது 8வதுக்கான ஆல்பாஸ் வேணுமா வேணாமா, இந்த விஷயங்கள் களத்தில் பேசப்படுது, தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெறுது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசப்படுது. முதலமைச்சரும் பேசுகிறாரு, எதிர்க்கட்சித் தலைவரும் பேசுகிறாரு. இது தேர்தல் களத்தில் சீரியஸாக விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன களத்தில் ரெசனன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேர் அமெரிக்க எழுத்தாளர் ஜேம்ஸ் பால்ட்வினுடைய ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேசத்தின் ரயில் பாதைகளை நாங்கள் நிர்மாணித்தோம், இந்த தேசத்தின் வானளாவிய கட்டடங்களை நாங்கள் உருவாக்கினோம், ஆனால் இன்னமும் நீ இந்த உயர் நிறுவனங்களில் என்னை நீ அனுமதிக்கவில்லை என்றால் அது எனது பிரச்சனை இல்லை, உனது பிரச்சனை என்று அவர் அமெரிக்க சூழலில் 1920களில் பேசியது இன்றைக்கும் இந்திய மண்ணில் தொடர்ந்து உண்மையாக இருக்கிறது. ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு 8 கோடி மக்கள். இந்த 8 கோடி மக்களுக்கு 30க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு இருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் நம்மை போல 3 மடங்கு மக்கள் தொகை, அங்கு 21 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அங்கு இருப்பதோ 9 மருத்துவக் கல்லூரிகள். ஏன் இந்த வேறுபாடு? ஏன் இந்த இங்கு சமூக நீதி என்பது ஒரு 100 வருட வரலாறாக, 100 வருட அரசியலாக இருக்கிறது. அங்கு சமூக நீதி என்பதை இப்போதுதான் எட்டி பார்க்கிறது. எனவே இந்தியாவில் ஜனநாயகத்தின் திறவுகோலாக, ஜனநாயகத்தின் வழிகாட்டியாக இந்த தமிழ்நாட்டை இந்த மக்கள் இங்கிரு இப்போது இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை அதாவது இதை நீங்கள் கிராண்ட் ஸ்டாண்டிங் என்று சிலர் இதை நிராகரித்து விட முடியும். ஆனால் இதில் நாம் சொல்ல வருவது என்னவென்றால், இங்கிருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள், சாதாரண மக்கள், இவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்கிற ஒரு பாதை. 49% மக்கள் படித்தவர்கள் உயர்கல்வியில் என்ரோல்மெண்ட், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் உயர்கல்வி தமிழ்நாட்டில் மட்டும்தான் 49%. இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அகில இந்திய அளவில் இந்த எண்ணிக்கையை நாம் எட்டப்போகிறோம். எனவே இந்த சமூக நீதி பாதைக்கு இடைஞ்சலாக, இடையூறாக வரக்கூடிய எல்லாவற்றையுமே மக்கள் நிராகரிப்பார்கள். இது தேர்தல் களத்தில் நிச்சயமாக எதிரொலிக்கும், ஏற்கனவே எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அதன் எதிரொலியாக தான் அமுதரசன் சுட்டிக்காட்டியதை போல இன்றைக்கு மக்கள் நீதி மையமும் கூட அதை ஒரு பேசு பொருளாக, இன்றைக்கு அவருடைய தேர்தல் அறிக்கையில் பேச வேண்டிய ஒரு கட்டாயம், இன்றைக்கு மக்கள் அந்த நிர்பந்தத்தை, அந்த சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குணா பேர், இதில் என்ன அடிப்படை வித்தியாசம் இருக்குதுன்னா, அதிமுகவோ திமுகவோ கொள்கை அளவில் நீட்டை ஏற்றுக்கொள்ளலை, கொள்கை அளவில் நீட்டை எதிர்க்கிறாங்க. அதிமுகவும் திமுகவும் கொள்கை அளவில் 69% இடஒதுக்கீடு, ஆல் இண்டியா மெடிக்கல் சீட்ஸு கொடுத்தாலும் அதை வந்து ஓபிசி ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க. இப்போ 2 கட்சிகளும் இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு இனிமேல் நீட் வரும்னு சொன்னால் அதை எதிர்க்க, கொள்கை அளவில் எதிர்க்கக்கூடியவர்களாக தான் 2 கட்சிகளும் இருக்க போகிறாங்க. பெரிய வித்தியாசங்கள் இதில் வந்து அப்படியே ஒருத்தர் இந்த பக்கமும் இன்னொருத்தர் அந்த பக்கமும் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியல. இப்போ 5வது 8வதுக்கு ஆல்பாஸ் வேண்டாம், பொது தேர்வு வேண்டாம் அப்படின்னா ஒரு குரல், பாப்புலரான ஒரு ஒப்பீனியன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் தான் அதிமுக ஆட்சி இருந்தது, அவங்க ரத்து செய்தாங்க. ஸோ இது எப்படி எலெக்ஷன் இஷ்யூவாக இதெல்லாம் எப்படி மாறு ஏறும்? 2 பிரதான கட்சிகள்லேயும் இதில் ஒரு கருத்தொற்றுமை இருக்கிற மாதிரி தானே இருக்குது? நிச்சயமாக கருத்தொற்றுமை, அந்த உடன்பாடு, இதில் முரண்பாடே இல்லை என்கிற ஒரு இடத்தில் இருந்து தான் இந்த சமூக நீதி முன்னோக்கி செல்லும் என்கிறேன். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் 69% இடஒதுக்கீடை 49.5% இடஒதுக்கீடாக குறைக்க வேண்டும் என்கிற பிரச்சனை வந்து நீதியரசர் உயர் நீதிமன்றத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஓராண்டு 69% இடஒதுக்கீடை அமல்படுத்துங்கள், ஓராண்டு பொறுத்து அடுத்து என்ன செய்யலாம் என்று பார்த்து கொள்ளலாம் என்று இங்கு நீதியரசர், அதாவது இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக சூழலும் சமூக நீதியை விரிவாக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிற, நீங்கள் குறிப்பிட்டது போல முதலமைச்சரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி இதில் உடன்பாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதில் மாறுபாடு கொண்டவர்கள் என்பவர்கள் ஒரு சில கட்சிகளாக, ஒரு சில
தேசிய கட்சிகளாக தான் இருக்கின்றன என்பது. இங்கு இருக்கக்கூடிய மற்ற ஏதாவது பிராந்திய கட்சிகள் அதை பற்றி பேசுவதில்லை. அதிலும் அவர்கள் உடன்பாடு கொண்டவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அது பேசு பொருளாக இருப்பதால் அது தேர்தல் பொருளாக இருக்கிறது என்று தான் நான் சொல்ல வந்தேன். திரு சீனிவாசன், உங்கள் கருத்துல என்ன? அதாவது இது தேர்தல் காலம் இது. அதனால் தேர்தல் காலத்தில் எதையாவது தலைவர்கள் வந்து அவங்களுடைய நிலையை உணர்த்துவதற்கு ஏதாவது சொல்லுவாங்க. திரு மரியாதைக்குரிய கமலஹாசன் அவங்களும் பாடத்திட்டத்திலிருந்து இந்த நீட்டு மாதிரி பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் எழுப்பப்படும் அப்படின்னு ஒரு கருத்தை ஒரு புதுசாக ஒன்று கிளப்பி விட்டுருக்கிறார். அவர் குழப்பறதில் ஒரு தேர்தல் மீன் பிடிக்கிற கதைன்னு வச்சுக்குவோம். இப்போ மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவி அவர்கள்ட்ட நான் வந்து இந்த அவர் சொன்ன கருத்துக்காக நான் பதில் சொல்லணும். நீங்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தோடு இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. இது குலக்கல்வி காலம் அல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல குலக்கல்வி காலத்தில் அன்னைக்கு ராஜாஜி கொண்டு வந்த அந்த கருத்துக்கு தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்காரும் அந்த எதிர்ப்பு வினையை இங்கே ஆற்றினாங்க. அதாவது மத்திய அரசு இன்னைக்கு இணக்கமாக இருந்தாலும் கூட இடஒதுக்கீடுக்கு பாதிப்பு வர்றப்ப அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம், தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார், ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு இந்த தமிழ்நாட்டிற்கான உரிமையை மீட்டுக் கொடுப்பதிலே சரியாக இருந்திருக்கிறார். இப்போ பீர் முகமது சார் சொன்னாங்க, ஒரு கருத்து சொன்னாங்க, எல்லாத்துலேயும் வெள்ளக்காரன் நம்ம கொண்டு வந்து முன்னாடி நம்ம அவனுடைய இதெல்லாம் சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் மெக்கோலா கல்வி தான் நடைமுறையில் இருந்தது. அந்த கல்வியை மாற்றுறதுக்கான முயற்சியில் எந்த முற்போக்கு சிந்தனையாளர்களும் அதை எடுத்துக்கல, கையில் எடுத்துக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் வந்து சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவோட அரசாங்கம் இருக்கிறப்ப இடஒதுக்கீடை பாதுகாத்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு சீராக தமிழ்நாடு திராவிட மன்னிற்கின்ற அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு நெறியாளர் முதல்ல சொன்னீங்க, திமுகவும் அதிமுகவும் இந்த விஷயங்களில் சரியாக நிற்கிறீங்கன்னு சொன்னாங்க. அந்த கருத்துக்கு அதிமுக தலை வணங்குது. இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டால் உயர்கல்வி கொடுக்கின்ற அந்த நிலையிலும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதிமுக இடஒதுக்கீட்டை என்றைக்கும் பாதுகாக்கும். இடஒதுக்கீடு மத்திய அரசால் ஒருவேளை மறுக்கப்பட்டால் நீதிமன்றத்துடைய கதவை தட்டுவதற்கு மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியாரும் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து பணியாற்றுகின்ற இடஒதுக்கீட்டை மீட்டெடுக்கின்ற கழகமாகத்தான் எங்களுடைய அதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இடஒதுக்கீடுக்கு என்றைக்கும் தமிழ்நாட்டில் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது, அதற்கு அதிமுக பொறுப்பு. திரு ரவிக்குமார்கிட்ட தான் திரும்ப போகணும். திரு சீனிவாசன் முன்வைக்கக்கூடியது, காலம் மாறி இருக்கிறது. நீங்கள் வந்து குலக்கல்வி காலம்னு சொன்னாலும் குலக்கல்விக்கு அடைத்து செல்கிற காலம்னாலும் அந்த காலம் இல்லை, கால மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகளில் இதில் ஒரு ஒத்த கருத்து இருக்குது. சமூக நீதி இடஒதுக்கீடுன்னு வந்தால் ஏறத்தாழ சிமிலர் வியூ பாயிண்ட் தான். மத்திய அரசே திணித்தாலும் அதை எது நான் கூட்டணியில் இருந்தாலும் எதிர்க்கக்கூடியவங்களாக வழக்கு தொடுத்து அதை சட்டரீதியாக போராடக்கூடியவங்களாக தான் அதிமுக இருந்திருக்கிறது அப்படின்றது திரு சீனிவாசன் முன்வைக்கக்கூடிய ஒரு மாற்று பார்வை. இல்லை, அப்படி சொன்னாலும் நடைமுறை ரீதியில் அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது தான் எனக்கு கேள்வி. உதாரணத்துக்கு இப்போ வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்தது. தேசிய கல்விக் கொள்கையை இவங்க எதிர்த்து என்ன பண்ணாங்க, அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு ரெண்டு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி என்ன ஆச்சு இப்போ அவர்கிட்ட கேட்குறேன். இந்த கமிட்டி போட்டாங்கல்ல, இன்னைக்கு அந்த கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த கமிட்டி அறிக்கையும் கொடுக்கல. அந்த கமிட்டி என்ன ஆச்சுங்கிறத நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற கல்விக்கு அமைச்சராக இருக்கின்ற செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது அவங்க செயலாளர்களையாவது கேட்டு நீங்கள் சொல்லுங்களேன், அந்த கமிட்டி என்ன ஆச்சு, அந்த கமிட்டி என்ன பரிந்துரை கொடுத்தது. அப்போ இதை யார ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் ஒரே உறுப்பினர் ரவீந்திரநாத்தும் அதை ஆதரிக்கிறார். இத வந்து அங்க நீங்க காட்டுற முகம் வேற, இங்க ஓட்டு வாங்குறதுக்காக சொல்ற பேச்சுங்கிறது வேற. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒரே நிலை அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உங்களுக்கும் ஒரே நிலைப்பாடு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது இது வந்து மக்கள் ஏற்க மாட்டார்கள். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது, நீங்க இடஒதுக்கீடை பத்தி சொல்றீங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களை தான் வந்து நீங்க இதய தெய்வம்னு ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி உங்க கட்சி. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது,
அவங்க வந்து 9வது அட்டவணையில கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா 69% இடஒதுக்கீட? இன்னைக்கு 69% இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கா? நீங்க மராத்தா இடஒதுக்கீடு என்ன நீங்க இன்டர்வென்ஷன் பண்ணிருக்கீங்களா? நான் கேக்குறேன், பண்ணலீங்க. நாங்க பண்ணப்போ நாங்க பண்ணுவோம், வந்தா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல. இப்ப என்ன பண்ணிருக்கோம் நான்? அதுக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து இப்ப 50% இடஒதுக்கீடுக்கு மட்டும் ஆபத்து இல்ல. திரு குணசேன் அவர்கள் சொன்னார், 50% மேல இடஒதுக்கீடு போறதுக்கு மராத்தா ரிசர்வேஷன் பத்தின அந்த வழக்குல வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் காலி பண்ண போறாங்க. அதை விட இன்னும் ஒரு பெரிய ஆபத்து இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னா, இந்திரா சாதனி கேஸ்ல மண்டல் கமிஷனுக்கு பிறகு 1992 அளிக்கப்பட்ட தீர்ப்பு, அரசியலமைப்பு சட்ட அமர்வு அளித்த தீர்ப்பு, அதுலதான் 50 விழுக்காடுக்கு மேல போக கூடாதுங்கிற ஒரு அந்த அப்பர் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அதையே 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இப்ப ரெஃபர் பண்றதுக்கான வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு ரெஃபர் பண்றாங்கன்னா, அதுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இவ்வளவு காலத்துல, இந்த 30 ஆண்டு காலத்துல பிற்படுத்தப்பட்டவர்கள் நிறைய வந்து சமூக ரீதியா முன்னேறிட்டாங்க, இப்போ இந்த இடஒதுக்கீடு இவ்வளவு தேவையா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்போ 50% இடஒதுக்கீடையும் குறைச்சி அவங்க புதிய வந்து லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு பாக்குறாங்க. ஏன் இதை பாக்குறாங்கன்னா, 10% பொருளாதார ரீதியாக ஏழைகள் இடபிள்யூஸ்ன்னு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்னு 10% இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்க கொள்கை முடிவு எடுக்காம வச்சிருந்தீங்க. ஆனா என்ன ஆச்சு, இன்னைக்கு தமிழகத்திலேயே அந்த இடபிள்யூஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையா? பல பல்கலைக்கழகங்கள்ல பண்ண வச்சுட்டாங்களா இல்லையா அவங்கள? அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த 10% இந்த 50% உள்ளார கொண்டு வர்றதுக்கான முயற்சியில இன்னைக்கு பாஜக அரசு ஈடுபட்டிருக்கு. மத்தியில வந்து ஓபிசிக்கு 27% வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது மண்டல் கமிஷனுக்கு அப்புறம். அந்த 27% பறிக்கிறதுக்கு இன்னைக்கு பாஜக திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதுக்காக தான் அத லார்ஜர் பெஞ்சுக்கு, 11 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு அனுப்புறாங்க. இதுல நாமெல்லாம் விழிப்போட இருந்து தலையிட்டு இதை தடுக்கலன்னு சொன்னா, இது ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய கல்வியை காலி பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இதே நீங்க கூட்டணியில் இருக்கிற பாஜக தான் என்ன செஞ்சிருக்கு, மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுக்க முடியாதுன்ற அபிடவிட்டா போட்டது பாஜக தான். அவங்களோட தான் நீங்க கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்க எப்படி வந்து நாங்க சிஏக்கு ஆதரவு அளிச்சு ஓட்டோ போட்டு அங்க அதை பாஸ் பண்ண வச்சுட்டு, அதே மாதிரி வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு அளிச்சு அதெல்லாம் பாஸ் பண்ண வச்சுட்டு இங்க வந்து இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில கொடுக்குறீங்க, நாங்க குறைந்தபட்ச ஆதரவு விலையை நாங்க கொண்டு வருவோம்னு ஒரு தேர்தல் சொல்லிடுறேன். இடஒதுக்கீடு விஷயத்திலும் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு நீங்க இருக்கிற வரைக்கும் பாஜக தான் வந்து அவங்களுடைய கொள்கை தான் அங்க நடைமுறைக்கு வரப்போகுது. 50% அல்ல, இன்னைக்கு ஓபிசிக்கு கொடுத்திருக்க 27% இல்ல, அதையும் புடுங்க போறாங்க. அந்த ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது, என்ன செய்ய போறீங்க நீங்க? அதுதான் இன்னைக்கு கேள்வியாக இருக்கு. அதிமுகவினுடைய மன்னிக்கிறோம், அதிமுகவோட அடிப்படை தொண்டன் நானு. மண்டல் கமிஷனுடைய அறிக்கையில் என்னைக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று தமிழ்நாட்டுக்கு தெரிந்ததோ அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மறைந்த முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் இருந்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அப்போ அதிமுகவுடைய இளைஞரணி பொறுப்பில் இருந்த நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அண்ணனுக்கு ரவிக்குமார் அவர்களுக்கு பதிவு பண்ண சொல்கிறேன். நான் அதிமுகவுடைய இளைஞர்களை ஒன்று கூட்டி இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து என்றால் தமிழ்நாடு தனியாக மாறும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தினோம். இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இடஒதுக்கீட்டை என்றைக்கும் அதிமுக விட்டு கொடுக்காது. உங்களுக்கு இருக்கிற உணர்வு தானே அதிமுகவுக்கு இருக்கும், அது தனியாவா இருக்கும்? அதனால மாற்று கருத்தை அதை பேசாதீங்க. திரு நாராயணன், 69%க்கும் ஆபத்து, பிசிக்கு இருக்கிற 27%க்கும் ஆபத்து சூழ்ந்திருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை திரு ரவிக்குமார் முன்வைக்கிறார். இன்னொன்று, தமிழ்நாட்டில் இன்னொரு ரெண்டு விஷயம் சேர்த்து பேசணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலைகள், தமிழக பிஎஸ்யூன்னு சொல்கிற நம்ம மின்வாரியம் மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள், அதில் 100% வேலைகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கே தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தேர்தல் முழக்கமாக திமுக முன் வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள்லையும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு 75% தரணுன்றாங்க. அது நடைமுறை ரீதியாக எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இந்த கோரிக்கைகளை நீங்கள் எப்படி பாருங்கள்? ரெண்டு விஷயம் என்னென்னா, முதல்ல அந்த 69% வந்து ஏதோ ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரு ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உண்மைக்கு புறம்பாக பேசுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாமளும் பல முறை சொல்லியாச்சு,
இந்த அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு இதை மறுக்கிறது, அபிடவிட் போட்டாங்கன்னு வில்சன் அவர்கள் தவறாக அபிடவிட் இல்லாத ஒரு அபிடவிட்டை இருப்பதாக சொன்னது தவறுன்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். அபிடவிட்டை காமிச்சிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். சலோனி குமாரி வழக்கில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தான், நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் போட்டு அந்த அஃபிடவிட்டையும் மத்திய சென்னை உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறோம். அதற்குண்டான பல முறை பல டிவி விவாதங்களையும் நம்ம சொன்னாலும் கூட ரொம்ப சேஃபாக கல்வியை அரசியலாக்காதீர்கள். நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, அவ்வளவு சமூக நீதி காத்த இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஏன்னா இப்போ எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் மூடிட்டே வராங்க. இன்ஜின் நான் என்னை பொறுத்தவரையில் குணா சீரியஸாகவே சொல்கிறேன், அது எல்லோரும் ஏற்றுப்பாங்க, அரசியலுக்காக ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த பொறியியல் கல்லூரிலாம் துவக்கப்பட்டதே கல்வி வியாபாரிகளுக்காகத்தான், அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி எஜுகேஷனை நாசம் பண்ணாங்கன்றது தான் உண்மை. தமிழ்நாடு சார், நான் முடிச்சிடறேன், அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த அதனால தான் நான் சொன்னேன் இது தொடர். அப்போது இன்றைக்கி ஏன் இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் மூடினாங்க, காரணம் என்னென்னா முறையான கல்வி வழங்கப்படவில்லை. ஒன்று, 69% தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பாஜக அரசு தான் அப்படி. ஒருவேளை திரு ரவிக்குமார் தெரிஞ்சிருக்கோம், 1986 ஆல் இண்டியா கோட்டா இருக்குது. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் திமுக 15 இருந்தீங்களே பிஜேபியோடைய அரசாங்கத்தோடு சேர்த்து, சரி பரவாயில்ல, 2007 தான் எஸ்சி மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைச்சது கல்வி நிறுவனங்களை, அப்போ ஏன் ஓபிசி வரலன்னு ஏன் கேட்கல ரவிக்குமார் அவர்கள் எனக்கு? அதுதான் அது கேட்டால் அவங்களுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அந்த வழக்கு வரும்பொழுது பாஜக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் சொன்ன உடனே இதற்கு பாஜக தான் இந்த இடஒதுக்கீட்டை வழங்கியதுன்னு எங்கே சொல்லிட போகிறாங்கன்ற அலறி அடிச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னு பொய் சொல்கிறீங்க. இருக்கிற அபிடவிட்டை இல்லைன்னு பொய் சொல்கிறீங்க. நான் எத்தனை முறை அபிடவிட்டு நம்ம காமிச்சாச்சு, எவ்வளோ முறை சொல்லியாச்சு. தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற எம்டிஎம்எஸ்ன்ற அதுதான் மருத்துவ உயர் படிப்பை 50% கோட்டா அப்படின்றது டெல்லிக்கு போனது, ஆல் இண்டியா பூலுக்கு போனதுன்றது இந்த 4-5 வருஷத்துக்குள்ளே வந்த ஃபினாமினல். இல்லை சார், அதுக்கு முன்னாடி 50% கிடையாது. இருந்து சார், இல்லை சார், 2017 இல்லை சார், சார் 50% கிடையாது சார். எங்களுக்கும் ஃபேக்ட்ஸ் தெரியும் சார். சார் நான் சொல்லி முடிச்சேன், ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் சொல்லி முடிச்சிடறேன் சார். நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வருமானது, சலோனி குமாரி கேஸ் வந்து ஏயா ஓபிசி ரிசர்வேஷன் தரலன்னு சொல்லி ரிசர்வேஷனுக்கு ஆதரவா போடப்பட்ட வழக்கு. இப்போ 10% ஒரு நிமிஷம் என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், 10% சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், வரேன் சார். 10% கேஸ்ல 10%க்கு எதிராக பல மாநில அரசுகள் வழக்கு போட்டிருக்காங்க, பல கட்சிகள் போட்டிருக்காங்க. வழக்கு இருக்குன்றதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்காம இல்லை, இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சலோனி குமாரி கேஸ் வந்து இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சலோனி குமாரி போட்ட கேஸ் இல்ல சார். ஆனா இதுவரையிலும் சார் இல்ல சார், 60 போன வருஷம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க இல்ல சார், அதுக்கு ஸ்டே இருக்குது, அதையும் நாங்க தெளிவா சொல்றோம். ஸ்டே இல்ல சார், இருக்கு சார், எந்த இடத்துல ஸ்டே இல்ல. உயர்நீதிமன்றத்துல அபிடவிட்ல நாங்க போட்டுக்கிறோம், அப்ப சொல்ல வேண்டியதுதானே. கேஸ் பெண்டிங் சொல்றீங்க நீங்க, அபிடவிட் எடுத்து படிங்க. சலோனி குமாரி கேஸ் பெண்டிங் அப்படினு சொல்றீங்க. நான் சொல்லல, சலோனி குமாரி கேஸ் நோ ஸ்டே அட் ஆல். குணா, சலோனி குமாரி கேஸுக்கு முன்னால தேர் இஸ் எ ஸ்டே ஃபார் ஓபிசிஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. தெளிவா சொல்லிருக்காங்க அதனாலதான் ஏன் அதுக்கப்புறமா இருந்தால் திமுக அங்கம் முகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை எடுத்துகிட்டு வர முடியல சார், எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் அதை தான் நம்ம போன வருஷத்துலேருந்து அதுக்கு முந்தின வருஷத்தில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டப்ப என்ன அஃபிடவிட் சார் தாக்கல் பண்ணார் பிஜேபிக்கு? நான் கொடுக்க முடியாதுன்னு இல்லைங்க, ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஏன் சார், உச்சநீதிமன்ற கேஸ் நடத்திருக்கு. அந்த சலோனி குமாரி கேஸ் கடைசியா விசாரணைக்கு வந்து 3 ஆச்சு, 2015 நடக்கவே இல்லை, கேஸே நடக்கல. கேஸ் நடக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்து பிஜேபி கவர்மெண்ட் சலோனி குமாரி கேஸ் போட்டாங்க? சலோனி குமாரி கவர்மெண்ட் கேஸ் நடத்துற கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? இவ்வளவு அக்கறை இருக்குது இல்ல திமுக அவருக்கு.
நீங்கள் உங்களை பார்ட்டியை சேர்த்துக்கல அதில் சார். டிஎம்கே கேஸ் போட்டிருக்காங்க. இல்ல சார், இல்ல சார், வில்சன் தனியா போட்டிருக்காரு. சார், நீங்க நீங்க வந்து நான் பேசுவது நீங்க 2010-20 வரைக்கும் சும்மா இருந்து நீதிமன்ற தடைன்னு ஒண்ணு இல்ல, நீதிமன்ற தடை என்று இல்லை. சார், ஜட்ஜ்மென்ட்ல நீங்க தாக்கல் பண்ண, மத்திய அரசு தான் தாக்கல் பண்ண. நீங்க எதை விடுங்க, ஸ்டே இருக்குன்னு சொல்றீங்க, கேஸ் பெண்டிங்னு தான் சொல்றீங்க. ஒரு ஒரு விஷயமா சொல்றீங்க. 2007ல் இந்த இடஒதுக்கீடு, அதாவது பட்டியலினத்தை தவிர மற்ற யாருக்கும் இதுல அந்த ஆல் இந்தியா கோட்டால இடஒதுக்கீடு கிடையாது, தெளிவா சொல்லிட்டாங்க. 10% அரசியல்ல பேசினீங்கனாலும் 10% இடஒதுக்கீட உயர் ஜாதி ஏழைகளுக்கு தரறதுல காட்டுன அக்கறை இல்ல. நீங்க திருப்பி 1% சார், நீங்க மறுபடியும் தெளிவா சொல்லிருக்கு உச்ச நீதிமன்றம். இதை தவிர வேறு யாருக்கும் இதுல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. அதனால உங்களுக்கு அதை கொடுக்கற பலமுறை கொடுத்தாச்சு. இதை மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் கொடுத்துருக்கிறோம். சமீபத்தில் கேஸ்ல நாங்க ரெடியா இருக்கிறோம், உத்தரவு போடுங்க, கொடுக்கறோம்னு சொல்லிருக்கிறோம். இதுல பிஜேபி செய்யலன்னு சொன்னா அது முழு பூசணிக்கால நீங்க சொத்து. தமிழக அரசு போட்டிருக்கிற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்னன்னு பாருங்க. அவங்க 1000 போடலாம் சார். தமிழக அரசு போடுறது என்ன பேஸ்லெஸ்ஸா? அப்ப மத்திய அரசு போறது பேசல சார். ஆமா, ஆமா, அப்ப கொடுக்க கூடாதுன்னு போடுறாங்க. கொடுக்க கூடாதுன்னு இல்ல, அதான் போய் சொல்லாதீங்க. கொடுக்கற இன்டென்ஷன் இல்ல உங்களுக்கு. நீங்க போய் சொல்றீங்கன்ற நான் செத்து ரவிக்குமார், நீங்க சொல்றது உண்மைக்கு மாறானது நான் சொல்றேன். திரு ரவிக்குமார், இல்ல திரு நாராயணன் அவர்கள் வந்து தொடர்ந்து இத சொல்லிட்டு இருக்காரு. நாங்க வந்து ஓபிசி ரிசர்வேஷன் ஆதரிச்சு தான் அபிடேட் போட்டு பண்ணு. நீங்க தயவு செய்து அவர் போய் பார்க்கணும். ஜூலை மாசத்துல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன அபிடேட் போட்டாங்கன்னா, இது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிலிட்டி இருக்கு, ஓபிசிக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்டோட அபிடேவிட் என்னன்னா, இந்த கோட்டாவை 27% அவங்க தமிழ்நாடு வந்து 50% அவங்க கேட்கறாங்க. 27% கொடுக்கலாம். அது எங்க கொடுக்கலாம்னா, வெறும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எதுக்கும் கொடுக்க முடியாது. இதை நாங்கள் மற்றத்துக்கு விரிவாக்க நாங்கள் அனுமதிக்க இல்லை அப்படிங்கறதுதான் அஃபிடவிட். ஆனால் எஸ்சி எஸ்டி கோட்டா வந்து எல்லா ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கு அப்படிங்கறதா சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசிக்கு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் அஃபிடவிட் போட்டிருக்கீங்க. நீங்க 10 வருஷமா ஆட்சியில் இருந்துட்டு நீங்க வந்து மன்மோகன் சிங் ஆட்சி சொல்றீங்களா, 410 ரூபாய் யார போய் சொல்ல போறீங்க? 40 ரூபா 50 ரூபா பெட்ரோல் டீசல் விற்கும் போது தெருவில் நின்று போராடினீங்களா? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வந்து விற்கிற அதுக்கு மன்மோகன் சிங் தான் காரணம் சொல்ல போறீங்க? எதுக்கு சொல்ல போறீங்க? நீங்க எதுக்கு போய் அவங்களை கேட்போம். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்துல அன்னைக்கு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல
ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி ரிசர்வேஷன் இல்லை என்பதை அப்பொழுதே நான் ஜூனியருடன் கட்டுரையாக எழுந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் போய் பாருங்க. அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர் அமைச்சராக இருந்தார். இந்த அவர் இருந்த சமயத்தில் இதை பேசல. 2019 நாங்கள் தொடர்ச்சி அங்கேருந்து விடுதலை சிறுத்தை சார்பாக வந்து எங்கள் தலைவர் போய் நேரடியாக முதல்ல மனு எங்கே கொடுத்தாரு? முதல்ல வந்து சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட ஓபிசி கோட்டாவில் ஓபிசி ரிசர்வேஷன் வேணும் மெடிக்கல் கோட்டாவில் அப்படின்னு முதல்ல மனு கொடுத்தது. இதை வந்து தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து வழக்கு எல்லாம் எல்லாரும் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் திமுக எல்லாம் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் அதிமுக அரசு வந்து ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க இன்னைக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கா? தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரிகள்ல ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்க போறோம்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து ஏன் வந்து 27% காலி பண்ண போறீங்கிறத நான் எதுக்கு சொல்றேன்? நான் ஆதாரபூர்வமா சொல்றேன். இன்னைக்கு பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட்ல ஐபிபிஎஸ் வந்து விளம்பரம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? 50%க்குள்ளார 10% இடபிள்யூஸ் சேர்த்து ஓபிசி ரிசர்வேஷன் 27-21 குறைச்சிட்டு 15% இருக்கிற எஸ்சி ரிசர்வேஷனா 13 குறைச்சிட்டு 7.5% இருக்கிற எஸ்சி ரிசர்வேஷனா 6 குறைச்சி இந்த 10% எடுத்து இடபிள்யூஸுக்கு கொடுத்து விளம்பரம் வெளியிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லா கட்சியும் எடுத்து போராடணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். திராவிட முன்னேற்ற கழகமும் அதை கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க. நாங்க வந்து மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதுக்கப்புறம் அடிஷனல் சீட் கிரியேட் பண்ணி இன்னைக்கு பண்ணாங்க. இதுதான் ட்ரையல். நீங்க 50% ரிசர்வேஷன் காலி பண்ண போறீங்க, 27% குறைக்க போறீங்கிறதுக்கு ட்ரையல் வந்து ஐபிபிஎஸ் தான். அங்க ஏற்கனவே என்ன நடந்திருக்குன்னா இதுதான் நடந்திருக்கு. நீங்க ரிசர்வேஷன் சொல்லிக்கிட்டு எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த சீட்டையும் நிரப்புறது கிடையாது. நானே குவெஸ்டின் போட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த 5 மட்டுமே வெறும் 9 டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே எஸ்சிக்கான மத்திய அரசு பணிகள்ல 9 டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே 45,000 காலி பணியிடங்கள் இருக்கு. எஸ்டிக்கு வந்து 37,000 காலி பணியிடங்கள் இருக்கு. இன்னைக்கு ஐஐடி ஐஎம்எஸ்ல ஒரே ஒரு பக்கெட் கூட இல்லைங்கிற விவரங்கள் வந்து வந்திருக்குது. இவ்வளவு மோசமாக இடஒதுக்கீட்ட காதி சில்லு சில்லா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குது பாஜக அரசு. இதை நாங்க சொல்ல வேணாம், சும்மா அவதூறா நாங்க சொல்ல, ஆதாரத்தோட சொல்றேன். நான் வாங்கிய கேள்வி போட்டு உங்க அமைச்சரே சொன்ன பதிலை வச்சுதான் நான் சொல்றேன். இது மாதிரி முழுக்க முழுக்க ரிசர்வேஷனை காலி பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிசர்வேஷனை ஓபிசி ரிசர்வேஷனை 27-21 குறைக்கிறதுக்கு சதி நடக்குது என்பதை நான் ஆதாரபூர்வமாக ஐபிபிஎஸ் விளம்பரத்தை நீங்க போய் பாருங்க, அதுக்கு நடந்த போராட்டத்தை பாருங்க. அதற்கு பிறகுதான் அந்த அடிஷன்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டது. இது வந்து ட்ரையல் என்று நான் சுற்றம் சாட்டுகிறேன் சார். அமைச்சர் சொன்ன பதில்ல ஆதரவாக நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க, அது உண்மை கிடையாது. ஆல் இண்டியா கோட்டாவை ஓபிசிக்கு இதான் சொல்லுங்க. ஒரே ஒரு வரிதான், அமைச்சர் சொன்ன பதிலையே பிஜேபி அரசாங்கம் வருவதற்கு முன்னால எப்படி இருந்துச்சு அதன் பிறகு இப்ப எவ்வளவு முன்னேறிக்குன்னு தெளிவா சொல்லியிருக்கிறார். நீங்க அந்த பதில படிச்சிருந்தீங்கன்னா அதையும் சொல்லியிருக்கணும். இல்ல 2015-2020 இடையில எவ்வளவு காலி பணியிடங்கள் எல்லாம் பில்லப்பாச்சின்னு எங்கேயும் சொல்லல. உங்களுக்கு அந்த பதில நான் இன்னும் நீங்க வெளியில வர்றதுக்கு முன்னா உங்க வாட்ஸ்அப் பாருங்க. திருப்பீர் முகமது, தேர்தல் பரப்புரையினுடைய உச்சத்துல இடஒதுக்கீட்டை காலி செய்யறதுக்கான முயற்சிகள் நடக்குது, எளிய மக்கள்கிட்டருந்து கல்வி பறிக்கப்பட்டுரும், தமிழ்நாட்டோட எம்பிபிஎஸ் எம்டி போன்ற இடங்கள் மத்திய அரசுக்கு கொடுக்குறப்ப அங்கே இடஒதுக்கீட்டை பின்பற்ற மாட்டாங்க, அப்படி பின்பற்றியிருந்தால் தமிழ்நாட்டில் 3000 எம்டி எம்எஸ் இந்த சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கே கிடைச்சிருக்கும். இப்படின்ற வாதங்கள் தேர்தல் களத்தில் மக்கள்கிட்ட எந்த இடத்துல ஈடுபடும்? மக்கள் வந்து வாழ்வாதார பிரச்சனைகள் பெருசுபடுத்தப்படுமா? கொள்கை சார்ந்த விஷயங்கள் முதன்மை பெறுமா? இந்த உரையாடல் அப்படின்றது தேர்தல் களத்தில் ஏதேனும் ரெசனன்ஸ் இருக்குமா இதுக்கு? இந்த அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு, 30-க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 3000-க்கும் மேற்பட்ட மருத்துவ மேற்படிப்பு இடங்கள் என்பவை இன்றைக்கு மிக சொற்பமாகவே தமிழ்நாட்டு மருத்துவம் படித்த இப்போ மருத்துவ எம்பிபிஎஸ் முடித்த மாணவர்களுக்கு கிடைக்கின்றன என்பது இன்றைக்கு நிதர்சனமாயிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் மிக சொற்பமான இடங்களே. அப்போ ஒரு கேள்வி இந்த மக்களுக்கு வருது இல்லையா, குறிப்பாக அது வந்து மத்தியதர வர்க்கத்தில் எம்பிபிஎஸ்ஸுக்கு போயிட்டு
பட்ட மேற்படிப்பை முடிக்கணும், ஒரு எம்டி முடிக்கணும்னு போகக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு தடை வரும்போது, அந்த நுழைவுக்கு தடை வரும்போது, அதாவது ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் சம வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு சூழலை, சாதகமான சூழலை உருவாக்குவது, அப்போது அது தடைபடும் போது நிச்சயமாக அது மக்களுடைய பிரச்சனையாக அது எதிரொலிக்கப் போகிறது. இவ மத்தியதர வர்க்கம் என்று நாம் அதை ஒதுக்கிவிட முடியாது. ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னவென்றால், அவர்களுடைய விருப்பங்கள் தடைபடும் போது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய, அவர்கள் இங்கு கருத்து உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கை மத்தியதர வர்க்கம் என்றைக்குமே ஒரு தேர்தலில் செலுத்தி வருகிறது. இந்த மத்தியதர வர்க்கம் பாதிக்கப்படும் போது, அதனுடைய சமவாய்ப்பு என்பது தடைபடும் போது, நிச்சயமாக அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அது எதிரொலிக்கும், ஒரு கருத்தாக எதிரொலிக்கும். இந்த இடப்பங்கீட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு சவாலுமே நாளைக்கு எல்லோருடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடியது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்பது, தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமிதம் என்பதாக இன்றைக்கு இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த ஒரு உரையாடலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய பெருமிதத்துக்கு, இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கு, சமூக நீதிக்கு தடங்களாக இருக்க எல்லாமே இன்றைக்கு பேசுபொருள் ஆகி இருக்கிறது இந்த தேர்தலில் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அனைத்து வகையான உயர்கல்வி படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு தொடர்பாக நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி, இது இடஒதுக்கீட்டை பறிக்கும் என்று 34% மாணவர்களையும், மாணவர்களுடைய திறனை அறிவதற்காக இந்த ஏற்பாடு என்று 11% பேரும், ஏழை மாணவர்களை இது பாதிக்கும் என 52% பேரும், இது யாரையும் பாதிக்கப் போவதில்லை என 3% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ட்விட்டர் வாயிலாக தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கு நன்றி. திரு சீனிவாசன், உடைய நிறைவு பார்வை சுருக்கம். அதாவது தமிழகத்திற்கு பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது நிச்சயமாக கிடைக்க வேண்டும். மத்திய அரசிடம் உரிமையோடு கேட்டு போராடுகின்ற இடத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடியாரும் ஓபிஎஸும் இன்றைக்கு மத்திய அரசை வற்புறுத்தி போராடி ஒவ்வொரு நலனையும் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து வருகிறார்கள். இடஒதுக்கீடு தமிழக அரசு, அதிமுகவினுடைய கழகம் சரி அரசும் சரி, இடஒதுக்கீடை நிச்சயமாக பாதுகாக்கும். தமிழ் மண்ணில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு கண்ணியமிக்க காகித மீனத்தினுடைய வழியில் நிச்சயமாக இடஒதுக்கீடை பின்பற்றுவோம், காப்பாற்றுவோம் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 10% இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொண்டு வருவதற்காக காட்டிய முனைப்பை அதைவிட அதிகமாக 69% இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதில் மிக முக்கியமான பங்காற்றிக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு. அவர்களுக்கு உடந்தையாக இங்க இருக்கக்கூடிய மாநில அரசும் இருந்துட்டு இருக்குது. இவர்கள் நீட்டுக்கும் சரி 69% சரி ஆதரவாக இருக்கிறாங்கிற ஒரு போக்கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க 2017 50% பிஜி மெடிக்கல்ல அவங்களுக்கு இடஒதுக்கீடு போன போதும் சரி, இங்க நீட்டு தேர்வு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் நிராகரித்ததை இதை சொல்லாம ஒன்றரை ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும், உள்ளிடஒதுக்கீடுன்னு கலையரசன் தலைமையிலான குழு சொன்ன பொழுது அது 7.5% குறைத்து அதையும் ஒரு வார காலத்திற்கு மறைத்து அங்க குடியரசுத் தலைவர் கவர்னர் மறைச்ச பொழுது அதையும் மீட்டு கொண்டு வந்தது வந்து இங்க திராவிட முன்னேற்ற இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருப்பது போல இவர்களுடைய ஆட்சியை, பணம், பதவி, அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மோடி அரசு சொல்வதையெல்லாம் இவர்கள் கைகட்டி வாய்ப்பத்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்கிறது ஒண்ணு. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல இடஒதுக்கீடு இவ்வளவு தூரம் நாங்க பாதுகாக்கிறோம் சொல்லி, அண்ணா பல்கலைக்கழகத்துல 69% இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதற்காக இப்ப நடந்த விஷயங்களை யார் ஆதரவா நின்னது? ஐஐடியில ஆசிரியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாத சூழல்ல 2005 போராட்டம் நடத்தி ஆசிரியர் நியமனத்துல இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து 95வது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அதை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் இன்னைக்கு சமூக நீதி களத்துல சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல மண்டல் கமிஷன் நமக்கு கொடுத்த கல்வி வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அத்தனை முன்முயற்சிகளும் செஞ்சிருக்காங்க. தங்களுடைய அதிகாரத்தை, ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாஜகவோடு தொடர்ந்து இடஒதுக்கீட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அடகு வைக்கக்கூடிய வகையில அதிமுக செஞ்சிட்டு இருக்குங்கிறது என்னுடைய நிறைவான நன்றி. திரு நாராயணன், நிறைவு பார்வை. மன்மோகன் சிங் அரசு சொன்னதை எல்லாம் வாய்ப்பொத்தி கேட்டுக்கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது அதிமுக வந்து பாஜக சொல்வதெல்லாம் சொல்வது தவறான விஷயம். அது இலங்கை பிரச்சனையானாலும் சரி, அல்லது தமிழக மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களானாலும் சரி,
திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றாகும், எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒன்றாகவும் செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து சொல்லி வருகிறோம், இடஒதுக்கீட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அந்த சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. மண்டல ஆணையத்தை உருவாக்கியதே இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கக்கூடிய ஜனதா கட்சியில் அத்வானி அவர்களும் நம்முடைய வாஜ்பாய் அவர்களும் அமைச்சர்களாக இருந்த மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில் தான் அப்படின்றத தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து டெஃப் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே பல அரசியல்வாதிகளின் தயவால் அப்படி போய்கிட்டு இருக்குது. உறுதியாக இது தவறான விஷயம்தான். இங்கே இடபிள்யூஎஸ் பொறுத்தவரையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது குறிப்பிட்ட இரண்டு கோர்ஸ், இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஏற்றுக்கிட்டு ஃபண்டிங் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், அதன்படி தான் ரிசர்வேஷன். அதனால் இங்கே ஏதோ ஒரு மாயை உருவாக்குறாங்க, ஏதோ தமிழ்நாடு அரசு அனுமதித்து விட்டதுன்னு அப்படி கிடையாது. திரு ரவிக்குமார் நிறைவு பார்வை சொல்லுங்கள். வந்து உச்சநீதிமன்றம் இந்த 50% கோட்டா கேஸ இந்திரா சாதிக்க தீர்ப்பை வந்து ரீலுக் பண்ணலாமா அப்படின்னு எல்லா மாநில அரசுகிட்டையும் கருத்து கேட்டிருக்காங்க. தமிழக அரசு இது வரைக்கும் அந்த கருத்தை தெரிவிக்கல. உடனடியாக அவர்கள் இது தொடர்பான கருத்தை தெரிவிக்கணும். அப்படி அது 11 மெம்பர் பெஞ்சுக்கு ரெஃபர் ஆனா அதிமுக சரி உண்மையிலேயே அவங்களுக்கு அக்கறை இருந்தால் அவர்களும் அதுல வந்து கேஸ்ல அவங்க அபிடவிட் ஃபைல் பண்ணணும், அவங்களை இம்ப்ளீட் பண்ணணும். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அது இம்ப்ளீட் ஆகி இவர்களுடைய அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை 21% குறைப்பதற்கு செய்யப்படுகிற அந்த சதியை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காக நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கடைசி கருத்தாக சொல்றேன். திருப்பீர் முகமது ஒரு வரியில நிறைவு பார்வை. இடப்பங்கீட்டை விரிவு செய்வது மட்டும்தான் நமது ஜனநாயகத்தை இன்னும் ஆழப்படுத்தும் வலுப்படுத்தும். அந்த வகையில் 69% இடஒதுக்கீடு என்பதற்கு முன்னோடியாக இருக்கிற தமிழ்நாடு அதை 79% இடப்பங்கீடாக உயர்த்தும். அதற்கு திமுகவும் அதிமுகவும் உடன்படும் என்று நான் நம்புகிறேன். அப்படி தான் நாம் சமூக நீதியை விரிவு செய்ய முடியும், ஜனநாயகத்தை ஆழப்படுத்த முடியும். குறைக்கலாம், குறைக்கணும் அப்படின்ற பேச்சு வரும்போது விரிவுபடுத்தணுன்ற பார்வையை முன்வைக்கிறீங்க. அது எங்கே போகுதுன்றதை பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்கலம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.